ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரம்யாஸ் குக்கிங்ல நம்ம பார்க்க போறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச வேர்க்கடலை சுண்டல். நம்ம பார்க்க போறோம் அது பீச் ஸ்டைல கிடைக்கக்கூடிய இந்த வேர்க்கடலை சுண்டலை எப்படி பண்ணது நம்ம பார்த்துடலாம். வாங்க கிச்சனுக்கு. வேர்க்கடலை சுண்டலுக்கு பாத்தீங்கன்னா 2 கப் போல வேர்க்கடலைய குக்கர்ல பாத்தீங்கன்னா 4 விசில் வேக வச்சு இறக்கிருக்கேன். கூடவே பாத்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு போட்டு வேக வச்சிருக்கேன். பாருங்க சூப்பரா வந்திருக்கு. 4 விசில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு 4 விசில் வேக வச்சு தண்ணியை ஃபில்டர் பண்ணி தனியா பவுல்ல எடுத்து வச்சிருக்காங்க. இதுல நம்ம துருவின கேரட், 1 துருவின கேரட், ஒரே ஒரு தக்காளி பழம், விதையெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் பொடிசா கட் பண்ணது, கொஞ்சம் போல மல்லித்தலை, 1 பெரிய சைஸ் வெங்காயம் பொடிசா கட் பண்ணது. வெங்காயம் நிறைய சேர்த்துக்கோங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். என்கிட்ட இன்னைக்கு மாங்காய் இல்லை, மாங்காய் இருந்துச்சுன்னா 1/2 மாங்காவை குட்டி குட்டியா கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் போல உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காய தக்காளிக்கு மட்டும். உங்க ஒருவேளை வேர்க்கடல உப்பு போட்டு நீங்க வேக வைக்கலாம். இப்பவே கையோட வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதோட 1/4 டீஸ்பூன் போல மிளகாய்த்தூள், 1 சின்ன டேபிள் ஸ்பூன் ஃபுல்லா சாட் மசாலா, கடைசியா பாத்தீங்கன்னா 1/2 எலுமிச்சைப்பழத்தோட சாறு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். டேஸ்டியான ரொம்பவே குயிக்கான எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வேர்க்கடலை சுண்டல் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இது செஞ்சு பாஸ்டே எப்படி வந்து உங்க ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ரெசிபிஸ்க்கு ரம்யாஸ் குக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிபிகேஷன்ஸ்க்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.